ஹலோ எவ்ரிவன். டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வந்திருக்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 5/3/2021 அன்று கம்பைன் என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 2 மாதத்துலேயே நம்மளுக்கு லாக்டவுன் போட்டாங்க. கிட்டத்தட்ட 5 மாதங்களாக லாக்டவுனில் இருக்கிறதுனால எந்த எக்ஸாமும் வந்து டிஎன்பிசி போர்டு வந்து நடத்தாமல் இருந்தது. அதற்கிடையில் இந்த தேர்வு கட்டுப்பாட்டாளர் மற்றும் 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரை புதுசாக நியமனம் பண்ணாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. லாஸ்ட் 1 மாதம் எந்த அறிவிப்பும் கொடுக்காம நிப்பாட்டிட்டாங்க. அதற்கப்புறம் ஒரே நாளில் 3 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க. அதே போல் இப்போ வந்து கம்பைன் என்ஜினியரிங் சர்வீஸோட எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. 7 மாவட்டங்களில் தேர்வு மையம் அமைச்சிருக்காங்க. இதே போல் பிளாக் மை பென் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக வந்து கருப்பு நிற பந்து முனை பேனா மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தவறினால் அவ்வாறான விடைத்தாள்கள் தேர்வாணையத்தால் செல்லாததாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்கிறேன். எதனாலன்னா ஆதார் கார்டு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இவங்க ஆதார் கார்டு ஏற்கனவே 2019 குரூப் 4 நடந்த ஸ்கேம் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக முன்னாடியே வந்து 9:15 போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் 2 எக்ஸாம் நடைபெறும். 9:15 முன்னாடியே போயிட்டு 1:15 முன்னாடி வந்து வரக்கூடாது. அதே போல் 2:15 பின்னாடி வந்து 2வது எக்ஸாம், அதாவது மெயின்ஸ் எழுதும்போது 2:15 பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதுவரையும் பார்த்திங்கன்னா அந்த தேர்வு மையத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து தேர்வு மையம் அமைச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ 7 டிஸ்ட்ரிக்டில் தான் தேர்வு மையம் அமைக்கிறதுனால இவங்க வந்து கியூஆர் கோடு வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளோட பொருள் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேர்வு மையத்தின் பாதுகாப்பு அறையில் ஒப்படைக்குமாறு சொந்த உடைமைகளை கேட்டுக்கொள்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒவ்வொரு சென்ட்ரலையும் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்றாங்க. இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை தான். எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ரூம் அலாட் பண்ணி அந்த ரூமில் நம்மளோட திங்ஸ் வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில எக்ஸாமினேஷன் சென்டரில் நம்மளோட திங்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேறாங்க. உங்களுக்கு தொலைஞ்சிட்டா நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி வந்திருக்கிற நியூஸ் பேப்பர். இது அஃபிஷியல் நோட்டிஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வராமல் நியூஸில் மட்டும் ஒரு நியூஸ் வந்திருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா விரைவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு, முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி மறுநாளே பார்த்தீங்கன்னா கம்பைன் என்ஜினியரிங் சர்வீஸுக்கான எக்ஸாம் ஷெடியூல் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் விரைவில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கூடிய விரைவில் குரூப் 4 தான் வந்து இளநிலை உதவியாளர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். இதே போல் பார்த்திங்கன்னா குரூப் 2 வருமா குரூப் 4 வருமானு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குரூப் 2 தான் வந்து ஷெடியூல் படி இருக்குது. ஆனால் அந்த உமா மகேஸ்வரி மேடம் புதுசாக ஒரு ஷெடியூல் வெளிவிடுவோம், 2021-2022 2 வருஷம் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ஷெடியூல் வெளிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து 1 மாதத்துக்குள்ளே வெளிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது, இதுவரையும் வெளிவிடவே இல்லை. ஆனால் அவங்க வெளிவிட்டிருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஓல்டு ஷெடியூல் படி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் நடந்த ஜியாலஜிஸ்ட் இது போன்ற எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓல்டு ஷெடியூல் படி தான் வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் வந்து இந்து அறநிலையத்துறை மற்றும் குரூப் 2, இது 2 தான் வந்து அடுத்ததாக இருக்கிற எக்ஸாமினேஷன். அதில் மிக முக்கியமாக வந்து குரூப் 2 தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இந்து அறநிலையத்துறைக்கு பார்த்தீங்கன்னா அதற்கான ப்ராசஸிங் வந்து எல்லா போர்டிலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்து அறநிலையத்துறையிலேருந்து எந்த வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து லிஸ்ட்டு வந்து வாங்கிட்டு இருக்கிறதா வந்து நியூஸ் பேப்பரில் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் குரூப் 2 தான் அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் லாஸ்ட் வீக்கு உள்ளாரவே வந்து குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 4 வரும். குரூப் 4 வந்து பிப்ரவரி மாதம் தான் நடைபெறும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி உயர்வு January 1 முதல் அமல் அப்படின்னு சொல்லிவிட்டு, இதில் பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் பணியிடம் வந்து பூர்த்தி செய்யப்படும். ஸ்கூலில் பார்த்திங்கன்னா தற்போதைய கொரோனா சூழ்நிலையால் எல்லா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்றிட்டு வராங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் வந்து இந்த கொரோனா சூழ்நிலையால் அதிகரித்திருக்காங்க. அந்த அதிகரித்ததுனால அவங்களோட பணி சுமை அதிகமாக இருக்கிறதுனால டிஆர்பி வாரியமாக வந்து நிறையா டீச்சர்ஸை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும், அதில் இருக்கிற இளநிலை உதவியாளரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும், இளநிலை உதவியாளரை செலக்ட் பண்ணுறதுக்காக டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அறிவிக்க வெளியிடுவாங்க கூடிய விரைவில். அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 மாதத்துக்கு முன்னாடி பின்னாடி தான் வரும்.
நீங்கள் கேர்ஃபுல்லாக 2 வருஷம் மிஸ் பண்ணதை வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக 2019 குரூப் 4 பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஸ்கேம் நடந்தது. அந்த ஸ்கேமில் பார்த்திங்கன்னா 100 பேர் தான் வந்து ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னு வந்து அப்போதைய செக்ரட்டரி வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் அது உண்மையாகவே வந்து நேர்மையாக வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்ததா என்னன்னு நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கோரிக்கை விடுத்தாங்க. இதே போல் 2012 இருந்து இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து 2012 நீங்கள் வந்து என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏஜ் வந்து தாண்டி போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா 35 வயசு வரையும் ஆகிட்டுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக எந்த எக்ஸாமும் நடைபெறாததுனால எல்லா யாருக்குன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் இந்த வருஷம் கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.